Hi friends, நீங்க இந்த வீடியோல JUnit ல இருக்கிற இந்த parameterized test என்னன்னு சொல்லி கத்துக்க போறீங்க. ஒரு JUnit test case எழுதிருக்க ஒரு example பாப்போம். இங்க பாருங்க ஒரு calculator னு ஒரு class இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா sum னு ஒரு method இருக்கு. So இந்த sum method க்கு ரெண்டு நம்பர் நம்ம வந்து inputஆ கொடுக்கும்போது அது என்ன பண்ணுனா ரெண்டு நம்பரையும் add பண்ணி நமக்கு result கொடுக்கும். So ரொம்ப சிம்பிளான example தான். நம்ம unit test case-ல புரிஞ்சிக்கிறதுக்காக நான் எழுதிருக்கேன். So இதுக்கு ஒரு unit test case எழுதிருக்கங்க பாருங்க. 2-வையும் நான் 8-ஐயும் நான் பாஸ் பண்ணும்போது இன்புட்டாக எனக்கு வந்து 10 வரணும். ஸோ அதுதான் வந்து இந்த யூனிட் டெஸ்ட் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் கேஸை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய யூனிட் டெஸ்ட் கேஸ் வந்து எழுதணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மெத்தடை வந்து நம்ம ரொபஸ்ட்டாக மாற்றுவோம். ஸோ என்ன இன்புட் கொடுத்தாலும் அதுக்குண்டான கரெக்டான ரிசல்ட் நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம நிறைய யூனிட் டெஸ்ட் கேஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த சம் மெத்தடை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் -100 600 நான் இன்புட்டாக கொடுத்தேனா எனக்கு வந்து 500 வரணும். அதுக்கப்புறம் 50 கொடுத்தேனா எனக்கு வந்து 100 வரணும். ஸோ இந்த டெஸ்ட் கேஸையும் நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் 3 டெஸ்ட் கேசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேல்குலேட்டர் சம் மெத்தட்க்கு இன்னும் அடிஷனல் டெஸ்ட் கேஸ் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் பண்ணிட்டேன், எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே சிமிலராக தான் இருக்கு. இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதணுமா, இந்த விஷயத்தை வந்து நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த பேராமெட்ரைஸ் டெஸ்ட் அனோடேஷன் யூஸ் பண்ணி இவ்வளோ டெஸ்ட் கேஸ் நம்ம எழுத வேண்டிய அவசியமே கிடையாது, இதை நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேராமெட்ரைஸ் டெஸ்ட் அனோடேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸை வந்து ஒரே டெஸ்ட் கேஸுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ சிஎஸ்வி சோர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், எக்ஸ்பெக்டட் சம், ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், எக்ஸ்பெக்டட் சம். ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் வேல்யூஸை என்னால் ஒரே டெஸ்ட் கேஸ் கொடுக்க முடியும். ஸோ எல்லா சினாரியோஸையும் நான் இங்கே கவர் பண்ணி ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேங்க பாருங்கள், எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் தான் ரொம்ப கம்மியான லைன்ஸ் ஆஃப் கோடில். இந்த டெஸ்ட் கேஸ் பாருங்கள், இங்கே எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு நம்ம எழுதியிருக்கோம். நான் இந்த டெஸ்ட் கேஸ் பாருங்கள், ரொம்ப கம்மியான லைன்ஸில் நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பேராமீட்டர்ஸ் டெஸ்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் இருக்குது, மெத்தட் சோர்ஸ், இனம் சோர்ஸ்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். தேங்க்யூ.